அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 10, தலைப்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. பக்கம் 329 முதல் 334 வரை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. இங்கு பயமுள்ள ஆவி இன்னொரு ஆவிக்கு எதிரடியாக ஒவ்வொரு மொழியிலும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. அன்பின் ஆவி, வல்லமை, தெளிந்த சிந்தை ஆகியவை ஒரு நபராக அல்லது 3 கடவுள்களில் ஒருவராக எடுத்துக்கொண்டால் பயத்தின் ஆவி என்பதும் வேறொரு ஆள் தத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த காரண காரியத்திற்கும் ஒத்துவராத 3 ஆள் தத்துவத்தை வேதப்படியோ தர்க்கசாஸ்திரப்படியோ நிரூபிக்க முடியாது. கர்த்தருடைய ஜனங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மென்மேலும் ஆவியின் வல்லமையை அதிகரிக்க செய்கிறது. ஆவியின் வல்லமை அதிகரிக்கும் போது பயத்தின் ஆவி குறைந்து போகும். கிறிஸ்தவர்களிடத்தில் பயத்தின் ஆவி காணப்பட்டால் அவர்களிடத்தில் விசுவாச குறைவுண்டு என்பதை காண்பிக்கிறது. பயத்தின் ஆவி இருக்குமிடத்தில் சந்தேகத்தின் ஆவி காணப்படும். சந்தேகத்தின் ஆவி இருக்குமிடத்தில் பரிசுத்த ஆவி இராது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் தனிப்பட்ட முறையிலோ திருச்சபையிலோ கிறிஸ்தவ வளர்ச்சியின் ஒவ்வொரு காரியத்திலும் பயத்தின் ஆவியே ஆவிக்குரிய எல்லா தீமைக்கும் ஊற்றும் காரணமுமாய் இருக்கிறது. இது சரீர பலவீனத்தினாலும் இயலாமையினாலும் குறிப்பிடப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் இயல்பான மனித சுபாவத்தை பார்க்கிலும் அருட்கொடைகளால் பன்மடங்கு திறன் பெற்றவர்களாக இருக்கின்றனர். ஏனெனில் அவர்களுடைய பயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இருதயம் நிலைவரப்பட்டு அவர்களுடைய விசுவாசம் வேரூன்றி நாட்டப்பட்டிருக்கும். அவர்களுடைய ஆத்துமா உறுதியாக திரைக்குள்ளாக நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கும். உபத்திரவமாகிய அலைக்கழிக்கும் எத்தகைய புயல் சூறாவளி ஏற்பட்டாலும் அவைகளையெல்லாம் கடந்து நிற்கும் வலிமை பெற்றிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்களுக்கு அதுவே அவர்கள் பெற்றிருக்கும் பலமாயிருப்பதால் அவர்களுடைய விரோதிகளுக்கு அது மிகுந்த ஆச்சரியத்தை தரும். கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல உடலாலும் மனதாலும் வல்லமையானவர்களையே தெரிந்து கொண்டார் என்று மேன்மை பாராட்ட இடமில்லை. ஏனெனில் அவருடையவர்கள் என்பதால் வல்லமையுடையவர்கள் ஆகின்றார்கள். இதற்கு நேர் எதிரிடையாக தங்கள் பலவீனத்தை நன்கு உணர்ந்த பலவீனமானவர்களையே தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு பலமான கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று உண்மையின்படியும் வேதாகம சாட்சியங்களின்படியும் நன்கு அறிந்து கொள்ளலாம். பலவீனர்களாயிருந்த போதிலும் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டதினால் அதன் மறுரூபப்படுத்தும் வல்லமையினாலே பலவான்களாக மாற்றப்படுகிறார்கள். உலகில் பலவீனமானவைகளையே தெரிந்து கொண்டு தேவன் அவைகளை பலமுள்ளவர்கள் ஆக்குகிறார். ஆவியின் மூலம் தேவ வல்லமையின் மூலம் தப்பரை பாவம் ஆகிய வல்லமையான கோட்டைகளை தகர்க்கவே இவர்களை பலமுள்ளவர்கள் ஆக்குகிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த போர் வீரர்களாக பொறுமையுடன் போராடவும் இயல்பாகவே தங்களுடைய மேலதிகாரிகளாக மேம்பட்ட நிலையில் உள்ளவர்களை வெல்லக்கூடிய பலத்தையும் அவர்களிடமிருந்து வரக்கூடிய தொல்லைகளை சகிக்கும் வல்லமையையும் அளிக்கிறார். 1 கொரிந்தியர் 1:27, 2 கொரிந்தியர் 10:4 மற்றும் 2 தீமோத்தேயு 2:3-4. முற்காலங்களில் உலகில் மிக பலவீனர்கள் என கருதப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக தங்களையே தத்தம் செய்து கடைசி வரை நிலைத்து நின்று இரத்த சாட்சிகள் ஆயினர். உலகில் மிகுந்த பலவான்களோடு இந்த பலவீனர்கள் நிலை தடுமாறாமல் போரிட்டு சோதனைகளை சகித்து வெற்றி பெற்றனர் என்பது கடந்த காலத்தில் நிகழ்ந்த பல உண்மை சான்றுகளாகும். முற்காலத்தில் மட்டுமல்ல, இக்காலத்திலும் இப்படிப்பட்ட வகுப்பினர் தங்களிலும் பலவான்களை தோற்கடித்து வருகின்றனர். முற்காலங்களில் இத்தகைய வகுப்பார் சகித்த துன்பங்கள் வேறு, இக்காலத்தில் இத்தகைய வகுப்பார் சகிக்கின்ற துன்பங்கள் வேறு. இருப்பினும் சகிப்புத்தன்மை என்பது எக்காலங்களிலும் ஒரே தன்மையுடையவைகளே.
எனவே கிறிஸ்துவுக்குள் உண்மையான போர் சேவகனாக மன உறுதியுடன் தீமையை சகித்து சகோதரர்களுக்காக தமது ஜீவனையும் கொடுப்பது இன்னும் அவசியமாக இருக்கிறது. உலகிலேயே பலவீனமாக இருப்பவர்கள், உதவாதவன் என எல்லாராலும் தூஷிக்கப்படுகிறவர்கள், நம்முடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் உலகத்தின் ஞானத்தையும் அதிகாரங்களையும் இன்னும் அவமாக்கி போடுகிறார்கள். 1 Corinthians 1:27-28. நம்மிடம் இருக்கும் தேவ ஆவி வல்லமையின் ஆவி மட்டுமல்ல, ஆனால் அது ஈவு இரக்கமுள்ள கருணையின் ஆவியாகும் என்று அப்போஸ்தலர் இயம்புகிறார். இது எல்லா மனிதரிடத்திலும் காணப்படுகின்ற சாமான்யமான அன்பு அல்ல. பிராணிகளிலும் கூட இந்த அன்பு காணப்பட்டாலும் அவைகளுக்கெல்லாம் அடிப்படை சுயநலமே. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களிடத்தில் காணப்படும் அன்பு எல்லாரிடமும் காணப்படுகின்ற இயல்பான சாதாரணமான அன்பை விட நீல அகல கன பரிமாணங்களை கடந்து அதிகரித்து சுயநலத்தை வேறுடன் அடித்திருக்க வேண்டும். தேவனுடைய விசேஷ சுபாவமான இந்த அன்பு தன்னலமற்றதாகவும் நீதி, சத்தியம், நன்மை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் உண்டாகும் அன்பு ஆகும். குறைவானது போய் நிறைவானது வரும் வரை இந்த அன்பின் ஆவி கரை கடந்து பழுகி பெருக வேண்டும். 1 Corinthians 13:10. தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்று அப்போஸ்தலர் கூறுகிறதை காட்டிலும் ஆண்டவரின் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு எடுத்துக்காட்டாக காட்டக்கூடியது வேறு எதுவும் இல்லை. இதற்கு நேர்மாறாக தெளிந்த சிந்தையுள்ள ஆவி இந்த உலக மகா ஜனங்களிடம் அதிகமாக இருப்பதாகவும் கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் தெளிந்த சிந்தை இல்லாதது போலவும் தோற்றமளிக்கும். நாம் முன்னரே பார்த்த வண்ணமாக மிகுந்த அபூர்ண நிலையில் இருப்பவர்களை கவர்ந்து இழுத்து பூரணமாக்க வேண்டும் என்பதே நற்செய்தியின் சாரம். ஏனெனில் இவர்கள் தாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுகிறவர்கள். தங்களுக்கு உன்னதத்திலிருந்து வரும் கிருபையும் தயவும் பலமும் தேவை என்று விரும்புகிறவர்கள். எனவே இவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பலமும் ஆரோக்கியமும் உள்ள மற்றவர்களோ தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து எல்லா வகையிலும் தாங்கள் உயர்ந்திருப்பதாக பெருமைப்பட்டு தங்கள் சுயநீதியே நீதி என்று திருப்தி அடைகின்றனர். இப்படி திருப்தி அடைந்தவர்கள் தேவ தயவை எதிர்பார்க்கிறதில்லை. கள்ளம் கபடற்ற நன்மையை செய்யும் இருதயத்தில் சத்திய ஆவி ஏற்றுக்கொள்ளப்படும் போது அது நியாயத்தின்படி நீதியின் கனிகளை கொடுக்கும். அவர்கள் இயல்பாகவே பலவீனர்களாக இருந்தாலும் பலமுள்ளவர்களாயிருந்தாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆவியிலிருந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை முறையாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த ஆவியை பெற்ற பின்னர் முன்பிருந்த நிலையை விட அவர்களுடைய கருத்து தெளிவானதாகவும் உண்மையானதாகவும் நம்பத்தகுந்ததாகவும் இருக்கிறது. வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நோக்கத்திலும் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன தீர்க்கமான முடிவு கொடுக்கிறது என்பதை முதன்முதலாக ஆராய்ந்தறிவது அவசியம். யார் யார் கர்த்தரை தங்கள் போதகரும் குருவும் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் யார் அவரது கீழ்ப்படிதலின் ஆவியை பெற்றிருந்து தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களே தெளிந்த புத்தியின் ஆவியுடையவர்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் சுயநீதியை நம்ப மாட்டார்கள், தாங்கள் புரிந்து கொண்டதே சரி என்றிருக்க மாட்டார்கள். மாறாக கர்த்தருடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிவார்கள். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானத்தின் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கிடையாதவர்களின் வாழ்வில் ஏற்படக்கூடிய தொல்லைகள், பொல்லாப்புகள், கண்ணிகளிலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நமது மனித சந்ததி பாவத்தில் விழுந்ததன் விளைவாக பாவம், சாபம், மரணத்திற்குட்பட்டு தண்டிக்கப்பட்டது. அதன் காரணமாக மனம் மற்றும் உடல் ரீதியாக ஆரோக்கியமற்ற நிலை ஏற்பட்டது. இந்த பாதிப்பு அவர்களின் பாரம்பரியத்தை பொறுத்ததும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்தும் மாறுபடுகிறது. ஒரு சிலர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாயும் ஒரு சிலர் உள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் அனைத்து மாந்தருமே பாதிப்புக்குட்பட்டவர்களாய் இருக்கின்றனர் என்பதை நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 3:10.
உருவகமாக எல்லாரும் உடலாலும் உள்ளத்தாலும் காயமேற்பட்டு ரணமாகி சீழ்பிடித்து குணப்படுத்த முடியாத அழுகும் நிலையில் உள்ளார்கள். ஏசாயா 1:5-6. அகில உலக மாந்தரின் உடலும் உள்ளமும் இந்த கொடிய நிலைக்கு வர காரணம் பாவத்தின் சாபமே. சரீரத்தில் ஒரு அவயத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் முழு உடலும் உள்ளமும் அதனால் பாதிக்கப்படுகிறது என்பது அனைவராலும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. ஆரோக்கியமில்லாத உடலால் ஓம்பப்படுகிற மனம் ஒரு காலம் பரிபூர்ணமான ஆரோக்கியமாக இருக்காது. உடலில் ஒரு உறுப்பாகிய இறைப்பை வாயு கோளாறினாலோ அமில கோளாறினாலோ புண்ணாகி பாதிக்கப்பட்டால் அந்த நபருடைய உடல் மாத்திரமல்ல உள்ளமும் நிச்சயமாக பாதிக்கப்படும். நுரையீரலில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டானால் அது அவர்களுடைய மனநிலையையே பாதிக்க செய்கிறது. அதுபோலவே மற்ற உறுப்புகளாகிய இருதயம், ஈரல், சிறுநீரகங்கள் இவைகள் நோயுற்றால் அவைகளுடைய இயக்கங்கள் சீராக இராது. இதன் விளைவாக இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு இறுதியில் எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கக்கூடிய மூளையே பாதிக்கப்பட்டுவிடும். தவறான உணவுகள் உட்கொள்வதால் நரம்பு மண்டலத்தில் சக்தி குறைவு ஏற்பட்டு மூளையில் வலி ஏற்படுகிறது. சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சரியாக சுரக்காததினாலோ அல்லது பிரிய வேண்டிய நீர் பிரியாததினாலோ காய்ச்சல் ஏற்படும். இதனால் அதனுடைய இயக்கங்கள் ஸ்தம்பித்துவிடும். பூரணமான நிலையில் உள்ளவர்கள் சிந்திப்பதை விட இந்நிலையில் சரிவர சிந்திக்கவோ முழு மனநிலையோடு செயல்படவோ முடியாது. மூளை பெரிதும் பாதிக்கப்பட்டால்தான் அது பைத்திய நிலையை அடையும். இல்லாவிடில் சாதாரண பாதிப்புதான். சித்த சுவாதீனம் இழந்து போனால் முழு ஆரோக்கியத்தையும் அழித்துவிடும். நல்ல அனுபவமும் நிதானமும் உள்ள எவரும் இந்த முடிவுகளை பற்றி வினவ மாட்டார்கள். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 334 அடுத்த பாகத்தில் காணலாம். குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 10, தலைப்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. பக்கம் 334-340. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி, எங்கே, எவ்விதமான பரிசுத்த ஆவியின் ஆற்றல் நியாயம் தீர்க்கவும் நிதானிக்கவும் கொடுக்கப்படுகிறது? அதனால் எப்படி தெளிந்த புத்தியுள்ள ஆவி உடையவர்கள் ஆகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. தெய்வீக சிந்தையானது தெளிந்த ஆரோக்கியமான பரிபூர்ணத்தோடு உள்ளது. எல்லா விஷயங்களிலும் தங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் சொந்த எண்ணங்களை முற்றிலுமாக அகற்றிவிட்டு தங்கள் வாழ்வில் தேவ சித்தத்தையும் தெய்வ நிதானிப்பையும் பெரிதென நாடி தேட வேண்டும். அந்த அளவுக்கு தேவனுடைய சிந்தையை அறிந்ததினாலே தேவனுடைய குணாதிசயங்களை பெற்று தேவ சிந்தை உள்ளவர்கள் ஆவார்கள் என நாம் விடையளிக்கிறோம். கிறிஸ்தவர்களின் மூளை இயல்பான மனித சுபாவப்படியான செயல்பாட்டிலிருந்து மாற்றப்படுகிறது என்று கூறவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினாலும் சத்திய ஆவியினாலும் வழிநடத்தப்படுவதால் சுய நிதானத்தில் ஏற்படும் தவறுகளையெல்லாம் அகல செய்கிறது. அவர்களுக்கு எழுகின்ற பல்வேறு ஐயங்களை போக்க தேவ வசனங்களின்படியாக இவை எல்லாவற்றையும் சரியாய் நிதானிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இதை விளக்க ஒரு கடிகாரம் இருக்கிறதென்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுகிறதா என்று கவனிக்க ஒரு காலக்கணிப்பொறியை வைத்து கணக்கிடும் போது ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கு ஒருமுறை 30 நிமிடம் காலதாமதமாக ஓடுகிறது என்று கண்டுபிடித்ததால் அதை ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கு ஒருமுறை அந்த 30 நிமிடத்தை சரி செய்கிறோம். இதனால் நாம் அந்த கடிகாரம் எத்தனை மணிக்கு எத்தனை காலதாமதம் செய்யும் என்று கண்டுபிடிக்க முடியும். அதை போலவே நம் வாழ்வின் பல்வேறு பணிகளிலும் விஷயங்களிலும் காணப்படுகின்ற குறைபாடுகளை கண்டறிந்து நிதானித்து சரி செய்து கொள்ள முடியும். நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்படுகிற உணர்ச்சி புயல் சில வேளைகளில் மிக வல்லமையாகவும் சில நேரங்களில் பலவீனமாகவும்
சில நேரங்களில் மிகுந்த வேகத்தோடும் சில நேரங்களில் மந்தமாகவும் இருப்பதை பூரண திட்ட அளவின்படி அறிந்து கொள்ளலாம். நமக்கு எல்லா வகைகளிலும் முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை செயல்பாடுகளுக்கு ஒப்பாக நமது சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் வழிமுறைகளையும் மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கும்போது நாம் அதனை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்கிறோம். கிறிஸ்துவின் முன்னோடியான வழிமுறையை பின்பற்றி நடக்க முயற்சி எடுக்காதவர்கள், இந்த பரிபூரண தராதரம் இல்லாதவர்கள் தாங்களும் அவ்வழியில் நடக்க மாட்டார்கள். அவ்வழியில் நடக்க முயல்பவர்களையும் பாராட்ட மாட்டார்கள். தங்கள் நண்பர்களிடத்திலும் அண்டை அயலார்களிடத்திலும் இந்த தெளிவான சிந்தை இல்லை என்பதற்கு ஏராளமான சாட்சியங்கள் காணப்பட்டால் அவர்கள் பணிகள் சிறப்பாகவும் இராது, சரியாகவும் இராது. இவர்களிடம் ஆரோக்கியமான சிந்தை இல்லாததினால் மற்றவர்களின் பணிகளிலும் தலையிட்டு அவர்களையும் குழப்புகின்றனர். தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள் மற்றவர்களையும் வஞ்சனையாக நிதானிப்பார்கள். தங்கள் சொந்த விஷயத்தினையே சரியாக செய்ய தெரியாதவர்கள் அண்டை அயலார் விஷயங்களில் அழைக்காமல் நுழைந்து புறங்கூறி திரிபவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டவர்கள் ஆவார்கள். தெளிந்த சிந்தனை இல்லாதவர்கள் என்பதற்கு இந்த ஒரு சாட்சியம் போதாதா? இதுவே அவர்கள் புத்தியற்றவர்கள் என்பதை காட்டும் அளவுகோல். இதே கொள்கையின்படி இன்னும் ஆழமாக ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பேச்சின்படி நிதானித்தோமே ஆனால் அவரவர் தெளிவற்ற சிந்தனை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்கும். அப்படி தெளிவற்ற சிந்தனை உடையவர்களாய் இருப்பவர்கள் அந்த குறுகிய வட்டத்தை விட்டு கடந்திடாதபடி காலக்கிரகத்திற்குள்ளாக காலம் கழிக்கும்படி ஆகிவிடும். ஆணவம், பயம், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதல் ஆகிய குணங்களே மனக்குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பைத்தியக்கார விடுதியில் இருக்கிற பெரும்பான்மையானோர் இப்படிப்பட்ட மனக்கட்டுப்பாடு இல்லாததினால் அவர்களை கண்டவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தும் நிலைக்கு ஆளாகிறார்கள். மீதி இருப்பவர்களில் பெரும்பாலானோர் பிசாசின் வஞ்சக ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். நாம் பைத்தியக்கார விடுதியில் நுழையும் போது சிலர் தங்களை ராஜாக்களாக பாவித்து கொண்டு ஒரு மரக்கிளையை செங்கோலாக வைத்து கொண்டு பேசுவதையும், இன்னும் சிலர் எந்த துறையில் பிரபலமாக வேண்டுமென எண்ணினார்களோ அந்த துறையில் மேதைகளாக பாவித்து கொண்டு பைத்தியக்காரத்தனமாக நடப்பதை காணலாம். அதற்கேற்ற வண்ணமாக தங்களை யாராவது தொட்டால் உடனே கோபித்துக் கொள்ளுவர். மற்றவர்கள் தங்களை இழிவாக நடத்துவதாக கோபித்துக் கொள்ளுவர். தாங்கள் எவ்வளவோ தியாகங்கள் செய்தும் எவ்வளவோ தொல்லைகளை சகித்தும் மற்றவர்கள் தங்களுக்குரிய கௌரவம் கொடுத்து பாராட்டவில்லையே என்று வருந்துவதையும், இன்னும் சிலர் தங்கள் நண்பர்களே தங்களுடைய திறமைகளை மறைத்து ஓரங்கட்டி விட்டார்கள், தங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காதபடி நண்பர்கள் தடுத்து விட்டார்கள் என்று நினைக்கின்றனர். ஒரு சிலர் பயத்தினால் தங்களுடைய ஜீவன் பிழைக்க ஓடுகிற ஓட்டத்தில் தாங்கள் மட்டுமே புத்திசாலித்தனமாக இருப்பதாகவும் மற்றெல்லோரும் பைத்தியக்காரத்தனமாக இருப்பதாகவும் கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அல்லது மன்னிக்க முடியாத பாவங்களினால் கடவுள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நித்திய நித்தியமாக சித்திரவதைக்கு இவர்களை உள்ளாக்குகிறார் என நினைக்கிறார்கள். சரியான சிந்தனை தெளிவில்லாதவர்கள் ஒன்றில் மகா பெரிய காரியங்களை செய்ய எண்ணுவார்கள் அல்லது இழிவான செயல்களை செய்ய எண்ணுவார்கள். இந்த உலகம், உலகத்தின் ஆவி, இவ்வுலகத்தின் பேராசை பெருமைகள் இவைகளெல்லாம் சார்ந்து பெருகும் பொழுது தப்பறை, பயம், மூட நம்பிக்கைகள் இவைகளெல்லாம் இயல்பு நிலையை விட இன்னும் அதிகரிக்கின்றன. இதன் விளைவாக பைத்தியக்காரத்தனம் நாகரீக உலகில் மிக விரைவாக பெருகி முழு பைத்திய உலகமாக மாறி வருவதை காண்கிறோம். நமக்கும் உலக மாந்தர் அனைவருக்கும் இந்த பைத்தியக்கார நிலையில் உள்ளவர்களுக்கும் என்ன தேவை என்றால் தெளிந்த ஆரோக்கியமான சிந்தையே. ஆனால் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உலகமெல்லாம் குணப்பட ஆயிர வருட அரசாட்சியை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இக்காலத்தில் மாபெரும் வைத்தியராகிய இயேசு கிறிஸ்து அனைவருடைய பைத்திய நிலைகளை மாற்றி
உன்னத சிந்தையை தருவார். அந்த சரியான ஏற்ற வேலை வரும் வரையில் இதற்கெல்லாம் விமோச்சனமும் ஆசீர்வாதமும் கிடையாது. சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையார் தங்களுடைய கர்த்தர் மூலமாகவும் அவருடைய திருவசனங்கள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியை, அதாவது தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த தெளிவான சிந்தனை என்பது பிதாவின் சிந்தையே. எந்த அளவுக்கு தங்களுக்கு கிடைத்த பரிசுத்த ஆவியின் சலுகை உரிமையை சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு பயன்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு தங்களின் இயல்பான சுபாவத்தையும் உள்ளம் உடல் ரீதியான சுபாவத்தினாலும் நம்மை கவிழ்த்து போடுகிற அளவுக்கு உண்டாகும் தொல்லைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மை இவ்வாறு வழிநடத்துகிறது. நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, மாம்சத்தின்படியல்ல, புது சிருஷ்டிக்கேற்றபடியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ரோமர் 12:3. பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதுமாக வெற்றி கொள்ள வேண்டிய பணி என்னவென்றால் தங்களை தாங்களே மகா உன்னதமாக பெருமையாக எண்ணிக்கொள்ளும் சுபாவத்தை ஜெயிக்க வேண்டும். இதுவே அவர்கள் பெறக்கூடிய தெளிந்த புத்தியுள்ள ஆவியாகும். இந்த கர்வமான குணத்தின் சீர்திருத்த போதகரும் குருவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு உதவுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். Matthew 5:5. இதுவும் இல்லாமல் அப்போஸ்தலரின் ஆறுதலும் ஆலோசனையுமான வார்த்தைகளும் இதற்கு உதவுகின்றன. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Jakobu 4:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 Peter 5:5-6. இந்த உலகப்படியான வல்லவர்களையோ, பெரிய அறிஞர்களையோ, நீதிமான்களையோ உலகின்படி சுயநீதியின்படி தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் நீதியின்படி நடக்கக்கூடிய தாழ்ச்சியுள்ள, விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ள, தங்களுடைய ஞானத்தை பெரிதாக எண்ணாமல், தங்களுடைய நீதியை எண்ணாமல், கிறிஸ்துவினுடைய நீதி ஞானமே தங்கள் ஞானம் தங்களுக்கு பரிகாரம் என்று, தங்களுக்கு அவரே எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளுபவர்களையே தேவன் தெரிந்து கொள்கிறார். இதுபோலவே பயத்தின் ஆவி உள்ளவர்கள் தங்களுடைய பயமுள்ள ஆவியை எதிர்த்து போராட சத்திய ஆவி, அன்பின் ஆவியை பெற்று அதை எதிர்க்க வல்லவர்களாகிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 Joan 4:18. தேவ சித்தத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அதில் குறிப்பிட்டுள்ள யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாட்டையும் நன்கு அறிந்துணர்ந்தவர்களுடைய மனதில் அநேகரை அச்சமூட்டி வருத்தி கொண்டிருக்கிற பயத்தை வேருடன் அகற்றி விடுகிறது. இந்த பயத்திற்கு பதிலாக தெளிந்த சிந்தையும் வெட்கமேற்படுத்த முடியாத நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஏனெனில் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு அவர்களுடைய இருதயத்தில் மிகவும் அதிகமாய் குடிகொண்டிருக்கின்றதினால் இந்த தெளிந்த சிந்தை ஏற்படுகின்றது. தங்கள் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் அதிகப்படியாக தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்வதினால் அவர்கள் சத்திய ஆவியினால் உற்சாகப்பட்டு உயர்ந்த நிலையை அடைந்து தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருப்பார்கள். வேறு சிலர் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு அநேகரை சீர்திருத்திக் கொள்ள பெற்றுக்கொண்ட சத்திய ஆவியை தங்கள் கர்வத்தாலும் மிதமிஞ்சிய எண்ணத்தாலும் தங்கள் மனசாட்சியை பெரிதென்று எண்ணுவதால் தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தேவனுடைய உதவியை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இரண்டாவது சொல்லப்பட்டவர்கள் தடுக்கப்படுகிறார்கள், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானது எதுவோ அவைகளினால் போதிக்கப்பட்டு அவர்களுக்கே அவர்கள் உதவியாக இருப்பார்கள். இதை குறித்தே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதாவது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று நிச்சயமாக எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவனது சுய ஞானத்தினால் அவன் இன்னும் அறியவில்லை.
ஒன்று கொரிந்தியர் 8:2 கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வதினாலோ, ஏதாவது ஒரு மனித அமைப்புகளாகிய பெயர் சபையில் சேர்வதாலோ, வேதாகமம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்வதினாலோ மறுரூபம் அடைந்து குணநலன் மாறிவிட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்துவோடு சேர்ந்து பிதாவின் தெளிந்த சிந்தையையும் கிறிஸ்துவின் சிந்தையையும் சத்திய ஆவியாகிய வார்த்தையின் ஆவியை, புனிதத்தின் ஆவியை, தெளிந்த புத்தியின் ஆவியை, பிதாவின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதின் மூலம் அடைய முடியும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 340 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.